இலங்கையில் ஏப்ரல் 30க்கு பின்னர் வருகின்றது புதிய நடைமுறை. வெளிநாடு செல்வோருக்கு 4வது தடுப்பூசி வழங்க தீர்மானம். அடித்து கொலை செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர் பெண் உட்பட 4 கைது. மின் துண்டிப்பு இல்லை, வெளியானது புதிய அறிவிப்பு. கலவர பூமியாக மாறிய கனடா, அடுத்தடுத்து போராட்டம். இலங்கையில் பொது இடங்களுக்கு செல்பவர்கள் பூரண தடுப்பூசி ஏற்றத்திற்கு உள்ளாக இருக்க வேண்டும் என்ற நடைமுறை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணபத்ர தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பூரண தடுப்பூசி ஏற்றத்திற்கு உள்ளாக இருக்கின்றார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள செயலி ஒன்றையோ அல்லது அட்டையோ அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கை வைக்கப்பட்டுள்ள தரப்பினருக்கான தடுப்பூசி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 6.2 பில்லியன் பேருக்கு இதுவரையில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள கொரோனா தடுப்பூசி தொகை எதிர்வரும் ஜூலை மாதத்துடன் காலாவதியாகும் என குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு செல்வோருக்கு மாத்திரம் 4வது கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. இதனை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசைல குணவத்தன உறுதி செய்துள்ளார். 3வது தடுப்பூசி பெற்று 1 மாதத்தின் பின்னர் 4வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூஸ்டர் தடுப்பூசியாக வழங்கப்படும் பைசர் தடுப்பூசியை 4வது தடுப்பூசியாகவும் வழங்கப்பட உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்தோடு வெளிநாடு செல்ல எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அந்தந்த நாடுகளின் தேவைக்கேற்ப கோவிட் தடுப்பூசி டோஸ்கள் பெற வேண்டும் அவற்றை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தங்காலை விதாரன் தெரிய பகுதியில் காவல்துறை உத்தியோகத்தில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர் என காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி இரவு விதாரன் தெனிய பகுதியில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார். உயிரிழந்தவர் தெற்கு அதிவேக வீதியில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் சதுரங்க தில்ஷான் வயது 36 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மதுபோதையிலிருந்து 15 பேர் கொண்ட குழுவினர் காவல்துறை உத்தியோகத்தரின் வீட்டிற்கு சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த காவல்துறை உத்தியோகத்தரும் அவரது சகோதரரும் வீட்டில் வைத்து தாக்கப்பட்டுள்ளனர். பின்னர் சந்தேக நபர்கள் காவல்துறை உத்தியோகத்தரை அருகிலுள்ள உணவகத்திற்கு அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தியதில் அவர் உயிரிழந்துள்ளார் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த அவரது சகோதரர் கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மூடப்பட்டிருந்த சப்புகஸ்கந்த மின் உற்பத்தி நிலையம் இன்று காலை மீண்டும் தேசிய மின்விலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனினும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை மின்தடை ஏற்பட்டு மின்தடை ஏற்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பல அனல் மின் நிலையங்களில் எரிபொருள் இருப்பு குறைந்துள்ளதனால் ஏற்பட்டுள்ள மின் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் மின் தடை செய்ய பொது பயன்பாட்டு ஆணையகம் நேற்று முடிவு செய்தது. அதன்படி நேற்று மதியம் 2:30 முதல் மாலை 6:30 வரை ABCD என 4 வலையங்களாக பிரிக்கப்பட்டு தலா 1 மணி நேரம் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட்டது. மாலை 6:30 முதல் இரவு 9:30 வரையிலான காலகட்டத்தில் 4 மண்டலங்களிலும் தலா 45 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. எரிபொருள் எண்ணெய் குறைவினால் செயலிழந்திருந்த சப்புகஸ்கந்த ஏ மற்றும் பி மின் உற்பத்தி நிலையங்களுக்கு நேற்றிரவு எரிபொருள் கிடைத்ததால் இன்று காலை 100 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் உற்பத்திக்கு சேர்க்க முடிந்தது. எவ்வாறாயினும் மேலும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்ததன் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பில் சுமார் 380 மெகாவாட் பற்றாக்குறை உள்ளது. எவ்வாறாயினும் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை இலங்கை மின்சார சபை தற்போது பெற்றுக்கொள்வதால் இன்று மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனோ விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து உரிமையாளர்கள் வேறு பகுதிகளுக்கு சென்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மேலும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். இதற்கு தீர்வை கோரி எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவில் பாரபூதி சாரதிகளுக்கான கட்டாய தடுப்பூசி விவகாரம் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு சற்று தணிந்து வரும் சூழலில் எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டத்தால் மீண்டும் பரபரப்பு நிலை உருவாகியுள்ளது. கனடாவில் எரிவாயு கொண்டு செல்லும் குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2020ஆம் ஆண்டு போராட்டக்காரர்கள் கனடாவின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கனடாவில் CGL குழாய் வழியாக இயற்கை எரிவாயு கிழக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து கொண்டு செல்ல கட்டமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த திட்டம் கடும் ஆட்சேபனை மற்றும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில்
பணி கிட்டத்தட்ட 60% முடிந்த நிலையில் இப்போது மீண்டும் அந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ள அவர்கள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் எரிவாயு கொண்டு செல்லும் குழாய்களை சேதப்படுத்தியுள்ளனர். எரிவாயு குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களை போராட்டக்காரர்கள் தாக்கியுள்ளதுடன் அங்கிருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளனர். சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் புகை குண்டுகளை அறிந்து தீப்பந்தங்களால் தாக்கியுள்ளனர். அதில் சில காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை நடந்ததாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் ஏப்ரல் 30 பின்னர் வருகின்றது புதிய நடைமுறை. வெளிநாடு செல்வோருக்கு 4வது தடுப்பூசி வழங்க தீர்மானம். அடித்து கொலை செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர் பெண் உட்பட 4 கைது. மின் துண்டிப்பு இல்லை, வெளியானது புதிய அறிவிப்பு. கலவர பூமியாக மாறிய கனடா, அடுத்தடுத்து போராட்டம்.